மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கரூர் மாவட்ட அதிமுகவினர் திமுகவில் இணைந்து வராங்க. அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க யாராச்சும் திமுகவில் இணைந்திருக்கிறதா தகவல் வந்தாலும் பொதுமக்களுக்கு இப்போ பெரிய அதிர்ச்சியெல்லாம் ஏற்படுறது கிடையாது. ஏன்னா தினந்தோறும் இப்படி அதிமுக தொண்டர்கள், அதிமுக நிர்வாகிகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள்னு பலரும் அதிமுக கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து வரதா செய்தி வந்துட்டே தான் இருக்கு. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தமிழக முதல்வராக பதவியேற்றதில் இருந்தே மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சிகளும் தமிழகம் முழுக்க நடந்து வருது. அதிலையும் கரூர் மாவட்டத்தில் அதிக அளவிலான அதிமுகவினர் கட்சியை விட்டே விலகியிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலத்திலேயே அப்போதைய அமைச்சர் விஜயபாஸ்கரோட சொந்த மாவட்டமாகவே இருந்தும் கூட அப்போவே கரூரில் திமுகவுக்கு தான் அதிக ஆதரவு இருந்தது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே கரூர் மாவட்டத்தை திமுகவோட கோட்டையாகவே மாற்றி வச்சிருந்தார். சட்டமன்ற தேர்தலையும் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கே தோல்வி தான் அங்கே கிடச்சது. கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலைன்னு நான்கு தொகுதிகளிலையுமே திமுகவை வெற்றி பெற வைத்து அதிமுகவுக்கு இனிமே அங்க வாய்ப்பே இல்லைன்னு மக்களும் நிரூபிச்சிருந்தாங்க. அன்னைக்கு கரூர் மக்கள் ஆதரவு கொடுத்தது மட்டுமில்லாம கரூர் மாவட்ட அதிமுகவினரும் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்க தொடங்கியிருக்காங்க. கரூர் வடக்கு நகரம், கிருஷ்ணராயபுரம், அரவக்குறிச்சி, குளித்தலைன்னு கரூர் மாவட்டத்தோட பல பகுதிகளில் இருந்தும் தினந்தோறும் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கரூர் கலைஞர் அறிவாலயத்தில் தங்களை திமுக அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்து வராங்க. கரூர் மக்கள் கூட 75% அதிமுகவினர் திமுகவில் இப்போவே இணைந்துட்டாங்க. சீக்கிரமாகவே மற்றவங்களும் இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசி வராங்க. என்னதான் நடக்கும்னு நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.